தளபதி 68க்குரிய ஷூட்டிங்ஸே அக்டோபர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்குரிய ஷூட்டிங்ஸே ஸ்டார்ட் பண்ணாத நிலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா தளபதி 69 70 பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலாவே பரவிட்டு வருது. 12 வருஷம் கழிச்சு ஒரு டிரெக்டர் திரும்பவும் விஜய் கூட சேர போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர். சங்கரும் விஜயும் சேர்ந்து இதுக்கு முன்னுக்கு 2012 நண்பன் படம் பண்ணிருந்தாங்க. அந்த படம் சக்சஸ்ஃபுல்லான படமா அமைஞ்சாலும் அது ஒரு ரீமேக் படம். ஆமீர் கான் அவர்களோட நடிப்புல வெளிவந்த படம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது என்ன படம் என்று பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த முதல்வன். அந்த கதையை சங்கர் முதல்ல விஜய் கிட்ட தான் சொன்னாரு. பட் சில பல காரணங்களால விஜய் அந்த படத்தில் நடிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்ப திரும்பவும் விஜயோட பேர் சங்கர் படத்தில் அடிபட்டிருக்கு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஸ்டோரியாக தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பரவிட்டே வருது. இந்த படம் மோஸ்ட்லி தளபதி 70 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்தியன் 2 அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் இந்த ரெண்டு படங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்ச அவருக்கு ஜவான் அதுக்கப்புறம் வருண் தவான் அவர் கூட ஒரு படம் பண்ண வேண்டி இருக்கு. தளபதி 68 அவரால் டைரக்ட் பண்ண முடியல. பட் தளபதி 69 நம்ம அட்லி அவர்கள் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் இப்ப பரவிட்டே வருது. துருவ நட்சத்திரத்துக்குரிய செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்குரிய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஒரு மனம் 2020 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு தான் இந்த படத்துக்குரிய செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் பண்றதுக்கான பிளான்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்குரிய புது ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். ஜூலை லாஸ்ட் வீக் அப்படி இல்லாட்டி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த படத்துக்குரிய புது ட்ரெய்லரை நாம எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் படத்துக்குரிய செகண்ட் சிங்கிளை பத்தின அப்டேட் இப்ப வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 17 ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னுக்கு காவாலா சாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த பாட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. பட் சில சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு அந்த பாட்டு பிடிக்கல. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மூவில இருந்து வர முதலாவது சாங்லயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கேமியோ ரோல்ல தான் வச்சிருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முழு சாங்கும் தமிழ்நாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்டா ஃபேன்ஸ் எல்லாருமே வச்சுட்டே வந்திருந்தாங்க. பட் இந்த செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டே இருக்க போது. கண்டிப்பா இந்த பாட்டு ஒரு மரண மாசான பாட்டா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. டெட்பூல் 3க்குரிய ஷூட்டிங்ஸ் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப பரபரப்பா போய் கொண்டிருக்கு. அந்த படத்துக்குரிய செட் பிக்ஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிக்கொண்டே வந்திருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுலயும் குறிப்பா தலைவன் ஹியூ ஜாக்மேன் வுல்வரினா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐகானிக்கான எல்லோ அண்ட் ப்ளூ வுல்வரினோட அந்த எல்லோ அண்ட் ப்ளூ சூட்டோட தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹியூ ஜாக்மேன் டிராவல் பண்ணவே போறாரு. ஸோ அந்த செட் பிக்ஸ்ல கூட தலைவன் மரண மாசா இருந்திருந்தாரு. எல்லாரும் பார்த்து ஃபயர் விட்டு கொண்டாடி இருப்பீங்க. ஸோ இந்த படத்துக்குரிய ஷூட்டிங்ஸ் ஒர்க் இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் இப்ப மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாக் ஆஃப்டரா ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸுக்குரிய ஒரு கம்யூனிட்டி. இதுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல 6 ரைட்டர் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த சாக் ஆஃப்டரா கம்யூனிட்டி உள்ள வந்திருக்கு. இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 160,000 ஆக்டர்ஸ் இருக்காங்க. இதுல டாப் ஹீரோஸ்ல இருந்து சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பண்ற எல்லா ஹீரோஸுமே இருக்காங்க. ஸோ இப்ப ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸும் இப்ப ரைட்டர்ஸுக்கு சப்போர்ட்டா இந்த ஸ்ட்ரைக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருக்கிற மொத்த படங்களும் இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப டெட்பூல் படத்துக்குரிய ஷூட்டிங்ஸ் கூட இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் மட்டும் தொடர்ந்து போய்கொண்டே இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியே அப்படியே துவண்டு போயிடும். கூடிய சீக்கிரம் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏண்டா ரைட்டர்ஸுக்கு ஆதரவா ஆக்டர்ஸும் உள்ள இறங்கினதால இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் கூடிய சீக்கிரமே இந்த ரைட்டர்ஸுக்குரிய அந்த வேண்டுகோள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.